வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. எதை பற்றி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன? மனோபாவம். மனோபாவம்னா என்ன? மனோபாவம்ன்றது ஒரு சாய்ஸா இல்லை சான்ஸா? மனோபாவம் திங்க் பண்ணுறோம்ல, எதை பற்றியாவது ஒரு ஆட்டிடியூட்டை திங்க் பண்ணுறோம், அது என்ன அப்படின்னு பாருங்களேன். எந்தெந்த ஆட்டிடியூட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது? காலைல எந்திரிக்கிறீங்க, பயங்கர மழை, ஐயோ இந்த மழை நிற்கணும், பயங்கர வெயில், இதை மாற்ற முடியுமா? இந்த கிளைமேட்டை நீங்கள் மாற்றவே முடியாது. வேற என்ன மாற்றலாம்? காலைல இறங்கி ஆஃபீஸ் போகிறீங்க, ரோட்டில் செம்ம டிராஃபிக்கு, ஃபுல்லாக பிளாக்காகி நிற்கிது, அன்றைக்கி தான் நீங்கள் சீக்கிரமாக போகணும், டிராஃபிக் மாற்ற முடியுமா? உங்கள் கையில் இருக்காது. வேறு எதை மாற்றலாம்? நீங்கள் வாங்கின ஷேர் ஏறணும், ஷேர் மார்க்கெட்டை மாற்ற முடியுமா? இதெல்லாம் எதுவுமே நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ எதை மாற்றலாம்? நான் ரொம்ப கோவப்படுவேன் சார், பயங்கர ஷார்ட் டெம்பர், என் ஒய்ஃப்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவேன், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கவே மாட்டேன். எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய ஃபேமிலியில். இதை மாற்ற முடியுமா? அதீத கோபம், அதீத காமம், அதீத குரோதம், இதெல்லாம் மாற்ற முடியுமா? இதெல்லாம் மாற்றி பாருங்களேன். இப்போ மனோபாவத்தை ஏன் மாற்றணும்? மனோபாவத்தை மாற்றினதால் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு? இந்த மனோபாவத்தை மாற்றினதால் ஜெயித்தவங்க யார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பீத்தோவான் யாருன்னா, அவருக்கு காது கேட்காது, சரியா? அவர் செவிட்டுத்தன்மை உடையவர். அவர் தான் உலகத்தோட அட்டகாசமான சிம்பனியை கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்களேன், காதே கேட்காது, என்ன மாதிரி பீட் வந்திருக்கும், மியூசிக் வந்திருக்கும், அதை கேட்டு எப்படி அதை சட்டியூனை சரி பண்ண முடியும், உலகத்தோட எக்ஸலண்ட்டான ஒரு சிம்ஃபோனியை கொடுக்க முடியும். காதே கேட்காத ஒருத்தரால் உலகத்துக்கு சிம்ஃபோனியை கொடுக்க முடியும் அப்படின்னா, காது நல்லா கேட்குற நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம், என்னுடைய பிஸ்னஸ் குருன்னு கூட சொல்லுவேன், உலகத்தோட முதல் காரை கண்டுபிடிச்சவர் ஹென்ரி ஃபோர்டு. அவர் எத்தனை தடவை திவாலாயிருக்கார் தெரியுமா? நம்ம ஒரு தடவை, ரெண்டு தடவை, ஒரு தடவை பிஸ்னஸ் பண்ணி கையை சுட்டுக்கிட்டாலே அடுத்த பிஸ்னஸ் பண்ண மாட்டோம், பெஸ்ட்டு வேலைக்கே போயிடலான்னு நினைப்போம். ஆனால் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, எத்தனை தடவை நம்ம திவாலாயிருக்கோம்? அஞ்சு தடவை திவாலாயிருக்கார் ஹென்ரி ஃபோர்ட். யோசிச்சு பாருங்கள், அஞ்சு தடவைனா நம்மளாம் செத்தே போயிருப்போம். அந்த மாதிரியான ஹென்ரி ஃபோர்டு அஞ்சு தடவை தோற்று போய் திவாலாயி ஆறாவது தடவை ஆரம்பித்தது தான் ஃபோர்டு கம்பெனி, சரியா? இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு ஃபோர்டை பற்றி. இவங்கெல்லாம் எப்படி ஜெயித்தாங்க? சிம்பிள்ங்க, ஆட்டிடியூட், மனோபாவத்தை மாற்றினாங்க, ஜெயித்தாங்க. ஏன் நம்ம ஆட்டிடியூடை மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி உங்களோட மனநிலை நல்லா இருந்ததுன்னு எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் வரும். இது எங்கேருந்து நடக்குது தெரியுமா? இதை தான் நான் சொல்கிறேன், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உற்சாகமாக இருந்து பாருங்களேன், இந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. உற்சாகமாக இருக்கீங்க, உற்சாகமாக வேலை செய்கிறீங்க, ரிசல்ட் மட்டும் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வெற்றி அது உங்களுக்கு தரும், பிரபஞ்சம் தரும், கண்டிப்பாக தரும். சோர்ந்து போயிருக்கீங்க, எல்லாமே ஸ்பெசிமிஸ்டிக்காக நினைக்கிறீங்க, நெகட்டிவாக நினைக்கிறீங்க, எப்படி பிரபஞ்சம் தரும்? 10% நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அது 100% தரும். இதே 10% பாசிட்டிவாக நினைங்க, அது 100% வெற்றியை தரும். இப்போ என்ன மனோபாவம்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இது வந்து நான் சொல்லி ஒரு தத்துவஞானி இருக்கார், வில்லியம் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பரம்பரையோட மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு, மனித இனம் வந்து அவங்களோட ஆட்டிடியூடை மாற்றிக்கிறது மூலம் லைஃப்பை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறார். லைஃப் ஸ்டைல் மாறணுமா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே நம்மளால் முடியும், நம்புங்க. நம்மளால் முடியாத கடவுள் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார், சரியா? நம்மளால் முடியும், எதுனால முடியும், கடன் அடைக்க முடியுமா முடியும், கார் வாங்க முடியுமா முடியும், குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும், லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியுமா முடியும், முடியும் 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 முடியும்னா என்ன பண்ணணும்? ஆட்டிடியூட்டை மாற்றணும், பாசிட்டிவான ஆட்டிடியூட் கொண்டு வாங்க. வாழ்க்கை நம்மளோடது. சி ஆன் டாப்.